ஓ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா என்னோடய காலேஜ் லைஃப் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஸ்கூல் லைஃப் பற்றி பேசிட்டேன், என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றியும் ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ காலேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் நான் எங்கே படித்தேன் அப்படின்னா குருநானக் காலேஜ் வேளச்சேரி. ஸோ அது எங்கே இருக்குன்னா வேளச்சேரி செக் போஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப், அது வேளச்சேரி குருநானக் காலேஜ். ஸோ அங்கே தான் நான் படித்தேன், 2009 to 2012 பேட்ச். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 6 மாதம் வீட்டில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த காலேஜ் சேர்ந்தேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் கேப் எனக்கு, 1 இயர் கேப் எனக்கு கன்ஃபார்மாக. ஸோ அந்த 2009 பேட்சில் நான் ஜாயின் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு சரவணான்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவன் அவன் தான் எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான், ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு. அப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாருன்னா, நான் வந்து எனக்கு லோயலா காலேஜ் சேரணுந்தான் எனக்கு ஆசை. அப்போயே எனக்கு வந்து லோயலா காலேஜ் இல்லைனா வந்துட்டு நியூ காலேஜ், பச்சை பாஸ் இந்த மூணு தான் என் காலேஜில் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வந்தது எங்கள் வீட்டில் கொடுத்தது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போயிருந்தேன், பாண்டிச்சேரி போயிருந்தேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வரேன், வந்தப்போ இந்த மாதிரி வந்துட்டு சரணா வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்கான், நீ ஃபில் மட்டும் பண்ணி போடு, கிடச்சா பார்க்கலாம் இல்லாமல் பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க வீட்டில். சரி, நானும் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஒரு நாள் அப்பா வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு காலேஜ் கூப்பிட்டு போயிட்டு ஃபார்மை கொடுத்துட்டு சடனாக ஃபீஸ் காசு எடுத்து நீட்டிட்டார். எதிர்பார்க்கவே இல்லைன்னா இது சொல்லிட்டு டக்கு டக்கு ஃபீஸை கொடுத்து நாங்கள் ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு, ஜாயின் பண்ணுன்ட்டாரு. சரி, எதுவுமே சொல்ல முடியல, அங்கே எங்கே அங்கே இங்கே சண்டை போடுறது எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ரோல் நம்பர் 1, அதாவது என் பேர் வந்து யோகேஸ்வரன், ஒய்யே எல்லா இடத்துலையுமே இந்த ரோல் நம்பர் லாஸ்ட்டில் தான் வரும். ஸோ காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லலாம் என் நேம் வந்து லாஸ்ட்டில் தான் வரும். பட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாரி காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, ஸோ சம்திங் 30901 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போயே எனக்கு கிளாஸில் கேட்பானுங்க, டே என்னடா 12th முடிச்சோடனே அந்த சீட்டை போட்டு வச்சுட்டு இடம்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன கிளாஸில். ஸோ அதுமாதிரி ரோல் நம்பர் 1 எனக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் June 22 கரெக்டாக ஞாபகம் இருக்குது எனக்கு டேட்டு, June 22 எங்கள் அப்பா வந்து என்ன காலேஜில் சேர்த்து விட்டார். ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு August 1 தான் ஓப்பன் ஆகுது, August 1st or 2nd சம்திங் அப்போ தான் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது காலேஜ். ஓகேவா? ஸோ காலேஜில் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனது ஆனந்த், சத்யா, இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஆனந்த், சத்யா, அதுக்கப்புறம் கார்த்திக், நவீன், இவங்க எல்லோரும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ சத்யா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம பக்கத்து ஏரியா சைதாப்பேட்டை, நம்ம கிண்டியாக அவன் சைதாப்பேட்டைன்றனால அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அப்புறம் கார்த்தின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ அவன் வந்து கூடுவாஞ்சேரி அவன் வீடு, பட் அவன் வந்து கிண்டி வந்து பஸ் ஏறுவான். ஸோ கிண்டி வந்துட்டு போவான்றதுனால ஸோ அவங்க கூட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. ஸோ அப்பயும் வந்து காலேஜ் தொடங்கி கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அங்கே காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்சு தான், நாங்கள் ஒரு 8 பேர் நாங்கள் கேங்கு, நான், சத்யா, ஆனந்து, நவீன், கார்த்தி, கார்த்திக் ராஜா, மாரிமுத்து, சாய் கார்த்தி, கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 8 பேர் வருவோம் மொத்தம். ஓகேவா? ஸோ நாங்கள் 8 பேர் தான் வந்து நாங்கள் கேங்கு. ஸோ இந்த கேங் வந்து ஓரளவுக்கு நாங்கள் அந்த ஃபஸ்ட் இயர் ரெண்டுக்குள்ளேயே ஓரளவுக்கு நாங்கள் இந்த கேங் வந்துட்டோம், ஒன் ஆகிட்டோம் நாங்கள் 8 பேரும். ஸோ கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேர்ள்ஸில் லாஸ்ட் பெஞ்ச் கேர்ள்ஸ் கிட்ட பேசுவோம், ஃபஸ்ட்டு பெஞ்ச் கேர்ள்ஸ் கிட்ட பேசுவோம், 1-2 பேர் நான் பேசுவோம். அது லாஸ்ட் பெஞ்ச் கேர்ள்ஸே எங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, சித்ரா, சௌமியா, லாஸ்ட் பெஞ்சில் வந்து ஒரு சுகன்யா இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு சங்கீதான்னு ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க லாஸ்ட் பெஞ்சில். ஃபஸ்ட்டு பெஞ்ச் வந்து பவித்ரா, அல்லி, ஐஸ்வர்யா, ஏஞ்சல் த்ரிஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பசங்களில் வேறு பசங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நாங்கள் ஜென்ரலாக பேச நிறைய பேர்ட்டு பேசுவோம், மகேஷ், ஹரிகிருஷ்ண, மஸ்தானு, சதா முசேனு, ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத். ஸோ இவங்க எல்லாரும் வந்து நம்மளுக்கு மற்ற கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் நேம் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, கண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம், பேசிப்போம், ஜாலியாக பேசிப்போம், கலாச்சிப்போம். அப்போ ஃபஸ்ட் இயரில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட் இயர் எண்டு அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் ஆகிடுச்சு, அந்த ஃபைட்டு நான் இங்கே வந்து சொல்ல முடியாது. ஸோ கிளாஸில் வந்து ஒரு சின்ன ஃபைட் ஆகிடுச்சு, அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. பவித்ராலாம் எனக்கு நல்லா ஃப்ரெண்டானாங்க, கேர்ள்ஸில் வந்து பவித்ரா, அல்லி, இவங்களாம் நமக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, சித்ரா, சௌமியாலாம் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக போச்சு எங்களுக்கு காலேஜ் லைஃப்பில். அங்கே வந்து இன்ட்ரெஸ்டாக நடந்தது அப்படின்னு என்னால் எதுவுமே இப்போ சொல்ல முடியாது, ஒரு பெரிய பிரச்சனை தான் நடந்துச்சு. தேர்ட் இயரில் வந்துட்டு
ஏதோ கேண்டீனில் வந்து சாப்பாடு சரியில்லையா இல்லை ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் பசங்க வந்து ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே அதில் பண்ணலை, பண்ணாங்க சும்மா வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்க. பட் வந்து அதில் வந்து ஏதோ எங்கள் ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு, அவனோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்கில் வந்துச்சுலாம் சொல்லி பொருளி கிளப்பினானுங்க. அப்புறம் சில பசங்க வந்து அந்த லேம்ப் போஸ்ட்லாம் உடைச்சிட்டானுங்க. அப்போ குணா காலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த நடந்து போகிற வழி இருக்கும், கிரிக்கெட் கிரவுண்டு இப்போ வந்து ஸ்டேடியம் மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்போ சும்மா கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும் கிரிக்கெட் கிரவுண்டு. ஸோ அப்போயும் வந்து ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ்லாம் நடக்கும், கங்குலிலாம் வந்திருக்காரு அப்போவே பார்த்துருக்கோம். ஸோ வந்து அப்போ வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சண்டே ஆகிட்டு லேப் போஸ்ட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க, கம்ப்யூட்டர் லேப்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்கன்னு சொல்லிட்டு பெரிய கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் நம்ம எதுவுமே அதில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து அதனால வந்து எங்களுக்கு காலேஜ் வந்து ஃபைனலி வந்து ரொம்பவே பிரச்சனையாக போச்சு. அப்புறம் கடைசியில் வந்துட்டு நிறைய லீவ் கொடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் வீட்லேயே இருந்தோம், நவம்பர் டிசம்பர்லாம் ஃபுல்லாக வீட்லேயே இருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் இயர் எங்களுக்கு மோஸ்ட்லி அதுலேயே ஓடிச்சு. இப்போ எப்படி கொரோனாவில் நிறைய பேர் லீவ் கிடைக்குதோ அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ரீசன்னால எங்களுக்கு ஒரு 2 மாதம் லீவ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் காலேஜில். ஸோ எங்கள் மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட எங்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஸோ நாங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நல்லா போச்சு, எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் போச்சு காலேஜ் லைஃப் எங்களை பொறுத்த வரைக்கும், பசங்களை பொறுத்த வரைக்கும். பட் எங்களுக்கு ஒரே ஒருத்தன் என்னோடய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து தவறிட்டான், அவன் இறந்துட்டான் கார்த்தி. ஸோ வந்து கிணத்துல வந்து விழுந்து இறந்துட்டான். அது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்திச்சு கடைசி நாட்களில் வந்து, எங்களோட கடைசி நாட்களில் வந்து காலேஜில் வந்து அது ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு எங்கள் எல்லாரையுமே. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அன்னி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா அன்றைக்கி அது ஒரு சாட்டர்டே March 10, 2012 நினைக்கிறேன், சாட்டர்டே தான் அது. அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ டி நகரில் போயிட்டு, அங்கே ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குது, ஜெயின் காலேஜ் ஒன்று இருக்குது டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகலை, நாங்கள் யாருமே செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம், செலக்ட் ஆகலன்னு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் அவனை வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கூப்பிட்டேன், அவன் வந்து இல்லைடா எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ராஜ் எல்லோரும் வந்து கிளம்பி ட்ரெயினில் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, கூடாஞ்சேரி போயிட்டான் அவன். ஸோ போயிட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஃப்ரெண்டாக இல்லை பக்கத்துக்கு இருந்தாங்களோ யாரும் தெரியல, யாரோ ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிணத்துக்கு போயிருக்காங்க, அங்கே போயிட்டு குளிக்கிறதுக்கு. ஸோ வந்துட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்துட்டு அந்த பையன் குளிச்சிருக்கான், என் ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான் கார்த்தி. ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது கால் தவறி கிணத்துல விழுந்து இறந்துட்டான் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நியூஸ் பேப்பரில் வேறு மாதிரி வந்துச்சு, இத்தனைக்கும் அவங்க அப்பாலாம் வந்து பஸ் டிரைவரு. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. எனக்கு அப்போவே எனக்கு இந்த மீடியா மேலே இருந்த ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே போயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நல்ல பையன் அவன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுற கேரக்டர் அவன் கிடையாது, வேறு மாதிரி போட்டுட்டாங்க பேப்பரில். ஸோ அப்போருந்தான் எனக்கு இந்த பேப்பரில் ஒரு நியூஸ்லாம் வந்து நம்பவே கூடாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு. ஸோ அவன் இல்லாத எங்களுக்கு ரொம்பவே வருத்தம் தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனாலே கூட எங்கள் கேங்கு பிரிஞ்சிச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் 8 பேருமே நாங்கள் ரொம்ப மீட் பண்ணவே இல்லை. தெரிஞ்சு அந்த அந்த இயர் எண்டில் ஒரு தடவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேலைச்சேரி கேஎஃப்சி எதுக்கோ மீட் பண்ணி எல்லாரும் போனோம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே நாங்கள் போகல. மீட் பண்ணுறதுமே ஒரே ஒரு தடவை இங்கே பீச் ஹவுஸ் போனோன்னு நினைக்கிறேன், பீச்சில் பீச் ஏதோ ஒன்று போனோன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் அது கூட எல்லாருமே வந்தாங்களாம் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான், அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணணும்னு நினச்சாலும் மீட் பண்ணவே முடியல. ஸோ அவனும் தானே எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கோம். ஸோ இன்றைக்குமே அவனை வந்து மிஸ்யூ தான். நிறைய டைமில் வந்து அவன் இருந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு தோன்ற சுச்சுவேஷன் வந்து எனக்கு நிறையவே வரும். ஏன்னா வந்து என்னை கரெக்டாக கண்டுபிடிப்பான், நான் என்ன நினைக்கிறேன் என்ன பேச எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிப்பான். ரொம்ப கிண்டல் பண்ணுவான் எங்களுக்குள்ளே, நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அந்த டைமில் தான். அவன் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்த டைம் அது. அந்த மாதிரி நடந்து, ஏன்னா அப்போ ஒரு ஜாப் கிடச்சுன்னா அவன் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ஸோ அது வந்து எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்பவே ஒரு பெரிய இழப்பு. எங்கள் அக்காவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய இழப்பு அவன் தான். ஸோ அது வரைக்குமே எனக்கு அவனோட இழப்பு தான் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறம் எங்கள் அக்கா இழப்பும் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. என் லைஃப்லேயே இந்த ரெண்டு இதுவுமே நல்ல மறக்க முடியாத என்னோட இழப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இருந்தாலுமே என் லைஃப் வந்து இன்னுமே வேறு மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அவங்க ஒரு பெஸ்ட் அட்வைஸராக இருந்திருப்பான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான். ஸோ ஓகே, அவனை அப்போதே பேசினா பேசிகிட்டே இருப்பேன் நான், இன்னொரு ரொம்ப நேரம் கூட பேசுவேன் நான். ஸோ அதுதான் எங்கள் காலேஜ் லைஃப் பற்றி. நான் இதான் காலேஜ் லைஃப் பற்றி ஃபஸ்ட்டு பேச வேணாம்னு ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேசினா இவனை பற்றி தான் நான் பேசணுன்னு தான் ரொம்ப யோசிச்சேன். ஸோ பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், சொல்கிறது தப்பு கிடையாது. அவனை பற்றி நல்ல விஷயம் தானே நம்ம சொல்கிறோம், எப்போ சொன்னான்னு தப்பு கிடையாது அது. ஸோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் லைஃப் பற்றி நான் சொல்கிறதுக்கு. காலேஜ்லேயும் கொஞ்சம் நல்லா நான் அரியரே இல்லாமல் தான் கிளியர் பண்ணேன். 6 செமஸ்டருமே ஒரு இயர் கூட நான் வாங்கினதில்லை, எல்லாத்துலேயுமே ஆல் கிளியர் பண்ணுவேன் நான். ஸோ அதை பெருமையாக சொல்லிக்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்றீங்களா? சரி ஓகே, அதையும் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.